வெல்கம் டு நம்ம ஊரு போல வருமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் இப்போ பண்ணாத விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம பாரம்பரியத்தில் வந்து ஒரு பொட்டு செஞ்சு நார்மலாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான், வீட்லேயே ஈஸியாக செஞ்சு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம தேங்காய் உடச்சிட்டு அதோடய ஷெல் இருக்கும், அதாவது தேங்காய் ஓடு இருக்கும்ல, அதில் வந்து ரெண்டு இதாக இருக்கும், அதாவது மூணு கண் வச்சு ஒன்று இருக்கும் இன்னொன்று இருக்கும். அந்த இன்னொன்று வந்து எடுத்து தண்ணியில் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு, நல்ல சிமெண்ட்டு தர இல்லை நல்ல ஒரு ஷார்ப்பான கல் இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்லா சுற்றி வலுவலுன்னு இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்து இதை வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கனமான பாத்திரம் எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் போட்டிருக்க ஜவ்வரிசிக்கே வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் வரைக்கும் பொட்டு இருக்கும். ஒன்றுமே இதுக்கு தேவையில்லை. கோகனட் ஷெல்லு, அப்புறம் வந்து ஜவ்வரிசி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, இது மட்டும்தான். இது மட்டும் வச்சு நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து வீட்டிலேயே பொட்டு தயாரித்து வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் இப்போ அடுப்பில் வச்சதுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெருசாக ஆரம்பிக்கும் ஜவ்வரிசி நார்மலாக. அதுக்கப்புறம் இது எப்படி மாறணும்னா, நல்ல தீயணும், அதாவது வந்து சட்டி கலரும் மாறிடும், அப்புறமா வந்து இந்த ஜவ்வரிசியும் வந்து ரொம்ப பிளாக்காக மாறணும், அந்த மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து பொட்டு தயாரிக்க முடியும். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து இது வந்து எல்லாமே சேர்ந்து ஒட்டி அந்த மாதிரி இருக்கும், அது அப்படியும் நல்லா இப்போ லைட்டாக ஒயிட் ஒயிட்டாக தெரியுதுல்ல, அந்த மாதிரி தெரியாமல் நல்லா இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் இல்லை நார்மலாகவும் வச்சுக்கலாம். நல்லா இதானது கொஞ்சமாக நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் எல்லாமே கரைஞ்சி வரும், எல்லாமே கரைஞ்சி ஒரு மாதிரி சாந்து போட்டு பதத்துக்கு வரும். நல்லா கம்மியாகி அதாவது வந்து இப்போ நான் உங்களுக்கு பதம் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பதத்தில் வந்து வரும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா தட்டி விட்டு நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து சட்டியை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தேய்ச்சா வந்து சரியாக போயிடும். ஸோ வந்து பயப்பட வேண்டாம், சட்டி வந்து வேஸ்ட்டாக போயிடுமோன்னு. இங்கே பாருங்கள் அந்த தண்ணியாக இருக்கிற பதம் போய் அப்படியே ஒரு மாதிரி பாகு பதத்துக்கு வரும். நான் வந்து இன்றைக்கி மார்னிங்கே செஞ்சுட்டேன் இது பாப்பாவுக்கு. குழந்தை பிறந்து நீங்கள் புண்ணியதானம் பண்ணுறீங்க பண்ணலை, அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். 11வது நாள் வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்கள் பதம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி பதம் வரும்போது நம்ம வந்து அந்த ஷெல் இருக்குல்ல, கோகனட் ஷெல்லில் வந்து இது அப்படியே ஊற்றி அப்படியே ஃபுல்லாக பரப்பிடணும். அவ்வளோதான், நல்லா சுற்றி விட்டு பரப்பிடணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு, பொட்டு அந்த நெத்தியில் வச்சா அது வந்து இதாகாமல் இருக்கிற மாதிரி வந்துடணும். இதை வந்து நம்ம வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து கோகனட் ஷெல்லில் ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு நாள் வந்து வெயிலில் வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, சும்மா லைட்டாக தண்ணி தொட்டு லைட்டாக ஒரு ஓரத்தில் நம்ம விரலை வச்சு எடுத்து பாப்பாவுக்கு வந்து பாப்பாக்கோ பையனுக்கோ குழந்தைக்கு வந்து பொட்டு வச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான், எதுவுமே தேவையில்லை. எந்த கெமிக்கலான இது யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலையே நம்மளே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பாரம்பரியத்தில் வந்து பொட்டு செய்யலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் ஆல். சாரி, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து வீடியோவில் இது பண்ணுறதுக்கு அதான் இப்போ சொல்கிறேன். இது வந்து எதுக்குன்னா, குழந்தைங்களுக்கு வந்து கண் திருஷ்டி படாமல் இருக்கும், அப்புறம் திடீர் திடீர்னு பயப்படுவாங்க தூக்கத்தில், அந்த மாதிரி ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹெல்த்தியாக நல்லா இருக்கும் குழந்தைக்கு. அதான் இதோட பெனிஃபிட்ஸ்.